ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை தாங்க. நேற்றுக்கு தட்டை செஞ்சு காமிச்சேன், இன்றைக்கி சீடை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் உளுந்து மாவு போட்டுக்கலாம், 1/2 கப் தேங்காய் பால், வெள்ளை எள்ளு, கொஞ்சோண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீடை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் இந்த 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நேற்றுக்கு தட்டை செய்யும்போது இந்த மாவு நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி மாவு, இதில் 1 ஸ்பூன் உளுந்து மாவு, 1/2 கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கருப்பெள்ளு இருந்தால் கருப்பெள்ளை யூஸ் பண்ணிக்கலாம், நான் வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதில் சீடை நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெய்யை உருக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், வெண்ணெய் இல்லை என்னட்டு அதனால நான் நெய்யை உருக்கி எடுத்துருக்கேன். இந்த நெய்யை ஊற்றிக்கலாம். சூடாக இருக்கும், கரண்டியோட அடியால் நல்லா பெசரிக்கங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பினஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா இந்த மாவெல்லாம் நல்லா ஜலிச்சு, இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நான் தட்டை வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த லிங்க் உங்களுக்கு தரேன். சீடை செய்கிறதுக்கு மாவு நல்லா சலித்து எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, இல்லைன்னா சீடை வெடிக்க ஆரம்பிச்சிரும். இது நல்லா பினஞ்சிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம சீடை உருட்டிக்கலாம். சீடை உருட்டுறது நம்ம அழுத்தி உருட்டணும்னு இல்லைங்க, அழுத்தி உருட்டினா வெடிக்க ஆரம்பிச்சிடும் சீடை. அதனால் நம்ம சாதாரணமாக எடுத்து இப்படி உருட்டினாலே போதும். சின்ன சின்னதாக உருட்டி இங்கே பாருங்கள், நான் வந்து தட்டு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு காட்டன் துணி அந்த மாதிரி கூட எடுத்து உருட்டி போட்டுக்கலாம். இப்போ எல்லா சீடையும் உருட்டி இங்கே பாருங்கள், எல்லாமே சீடைகள் எல்லாம் உருட்டியாச்சு. இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். வாங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போது நம்ம சீடையெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம இனிப்பு சீடை செய்யல தான் ஒன்று ஒன்றா போடணும். இதுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இனிப்பு சீடை தாங்க நம்ம தனித்தனியாக போடணும். இது வந்து அப்படி போட வேண்டியதில்லை, எல்லாமே ஒன்றா கொட்டி மொத்தமாக பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா இப்போ போட்டதும் நல்லா பபுள்ஸ் நிறைய வருது. இது வெந்ததும் பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். மாவில் எந்த தூசியும் இல்லாமல் சளிச்சு எடுத்துட்டோம்னா சீடை வெடிக்காதுங்க. நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கும். நம்ம உருட்டும் போதும் அழுத்தி உருட்டக்கூடாது. சாதாரணமாக கிராக்கெல்லாம் இருக்கிற மாதிரி சும்மா சாதாரணமாக 2 விரலாலேயே உருட்டி போட்டாலே போதுங்க. இங்கே பாருங்கள், சீடையெல்லாம் சூப்பராக வெந்துட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வருது. இப்போ அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் சீடையெல்லாம். இங்கே பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு எப்படி வந்திருக்குன்னு, சூப்பராக வந்திருக்குங்க சீடையெல்லாம். ஓகேங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோக்கள் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.